பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டோனாக்கா ஒரு பொண்ணை நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அதாவது வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைக்கு நம்ம ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ பார்த்துட்டு வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்கும், இந்த பொண்ணு குடும்பம் நல்லா இருக்குமா, அதேமாதிரி வந்து இந்த பொண்ணு கரெக்டான பொண்ணா, இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இல்லை இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, பல கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அப்போது ஒத்த கேள்விக்கு நம்ம பதில் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ற ஒத்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்த கேள்வியுமே நமக்கு வந்து தேவையில்லாத போயிடும். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு மகர லக்னத்தை நம்ம எடுத்துக்கலாம். பொண்ணுன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டுனாக்கா வந்து புள்ள வீட்டுக்காரங்க அப்படின்னா மகரம்தான் நமக்கு லக்னாதிபதி, ஓகேங்களா? அப்போ யார் வந்துட்டுனாக்கா நம்ம பிரசன்னம் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் லக்னம். லக்னம்னா யார்? மாப்பிள்ள, ஓகேங்களா? அதுக்கு அப்படியே ஏழாம் இடம் வந்துட்டு பார்த்திங்களா, இந்த இடம் தான் வந்துட்டு நமக்கு வந்து என்னது வருது, இதுதான் வந்துட்டுனாக்கா நமக்கு வந்து ஏழாம் இடம் வந்துட்டு மனைவி, அதை அப்போ நீங்கள் பார்த்த பொண்ணு வருது. அப்போது இந்த ஸ்தானத்தை பொறுத்தவரையும் இப்போ லக்னத்திற்கு வந்து ஏழு அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணோம், நமக்கு இந்த பொண்ணு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை பற்றியோ மற்றவங்க விவகாரத்தை பற்றியோ தேவையில்லை, முதல்ல நமக்கு அந்த பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டான். நல்லா பாருங்கள், இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து நேராக கணக்கு பண்ணணும்னு வச்சுங்க, கரெக்டாக வந்துட்டுனா ஏழுலேருந்து கடகம் போகும்போது ஏழாம் மடத்து அதிபதி யார்? கடகம். கடகத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டுனாக்கா வந்து சந்திரன். இந்த சந்திரன்றவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள், நேராக அப்படி போயிட்டு அப்படியே வளைஞ்சி வந்துட்டுனா இங்கே வந்து உக்காந்துக்கிறான். எப்போவுமே ஒரு கேள்வி அப்படின்றது வந்து லக்னத்திற்கு வந்து 6, 8, 12 ஒரு கிரகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து கிடைக்காது அப்படின்றத எடுத்துக்கணும், ஓகேங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ வந்து லக்னத்திற்கு வந்து கேள்வி என்ன, லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினோட கேள்வி கடகம் சந்திரன். அந்த சந்திரன் எங்கே உட்காந்துட்டார், இங்கே உட்காந்துட்டார். அப்போ வந்துட்டுனாக்கா 12 இடத்துல உட்காந்துனால மறைவு அப்படின்றத நாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த பொண்ணை வந்துட்டுனா கிடைக்காதுன்றதை நம்ம ஊர்ச்சித்தப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம ஃபோனே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா பிரசன்னம் பொய் சொல்லாது, ஓகேங்களா? அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு விசாரிக்க வேண்டாம், அவங்களே ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம், அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டுனாக்கா எடுத்துக்கணும். ஒரே செகண்டில் நம்மளுடைய பதில் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்துட்டுனா வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுவரையிலே நம்ம வந்து ஒரு 2-3 வந்துட்டு நம்ம வந்து பதில் வந்துட்டு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படின்றது வந்து நினைக்கிறோமே. ஒரு இப்போ வந்துட்டுனாக்கா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுன்றது ஓகே தான். அப்போ வந்துட்டுனா இப்போ வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் போகிறதா வெளியூரில் போகிறதா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டுனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கும். ஆனால் வந்துட்டுனா டாக்டருங்க எல்லாருமே வந்துட்டு ஏடாவிடமாக இருக்கும். சரி, இங்கேருந்து வெளியூர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு இங்கேருந்து வந்துட்டு வெளியூர் போகிறாங்க அப்படின்றத வச்சுங்களேன். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இங்கேருந்து ஒரு 2.5-3 டிராவல் பண்ணி போகணும். இங்கே என்ன வந்துட்டுனாக்கா ஒரு 10 போயிடலாம். அப்போ வந்துட்டுனாக்கா 10 போய் நமக்கு வந்துட்டு ரெக்கவரி ஆகுமா, இல்லை 2.5 போய் வந்துட்டோன்னா ரெக்கவரி ஆகுமா அப்படின்றத பார்க்கும்போது நாம் வந்து எப்போவுமே பிரசன்னத்தில் வந்து ஒரே கேள்வி கேட்கணும். நான் வந்து இந்த ஊர்லேயே பார்க்கட்டுமா, அதுக்கு ஒரு பிரசன்னம். நான் போய் வெளியூரில் போய் பார்க்கட்டுமா, அதுக்கு ஒரு பிரசன்னம். நீங்கள் 2 மாதிரி வந்துட்டு நான் இங்கே பார்க்கட்டுமா இல்லை அங்கே பார்க்கட்டுமா அப்படின்னு 2 மாதிரி கேட்டோம்னா மண்டை சுற்றி போயிடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரே கேள்வி. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ நாம் வந்துட்டு நான் சென்னையில் இருக்கேன், இப்போ வந்து சென்னையில் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு கேள்வி, பார்க்கட்டுமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, பார்க்கட்டுமா அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சென்னைக்கு நம்ம வந்துட்டு போகிறோம், சரியா? சென்னை. இப்போ வந்துட்டுனாக்கா ஏதோ ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஷப லக்னமே எடுத்துக்கலாம், ஓகேங்களா?
இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்துட்டு யார் கேட்குறோமோ அவங்க தான் லக்னம். இப்போ வந்துட்டு என்னாக்கா உடல்நிலை அப்படின்றது நோயை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அது ஆறாமிடும். ஓகே, ஆனால் அந்த நோய்க்கு வந்துட்டுனாக்கா வந்துட்டு தீர்வு அப்படின்றது 12 இடம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, தீர்வு. அப்போது இப்போ இங்கேருந்து கனெக்ட் பண்ணோம்னா எங்கே வரும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றது நோயை கொடுக்கக்கூடிய இடம், இதை எடுத்துக்க வேண்டாம் நம்ம. அடுத்தது வந்து 12 இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த 12 இடத்தை அதிபதி அப்படின்றவரை யார் அப்படின்னா செவ்வாய். இந்த 12 இடத்தை பதி இங்கே உட்காந்துருக்கிறதுனால இப்போ வந்துட்டேனாக்கா நான் கேட்ட கேள்வி என்ன, இப்போ வந்துட்டேனாக்கா நான் வந்து பிரச்சனை இதுக்கு போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு தான் கேட்டேன் இல்லையா. அப்போ வந்து கேட்கும்போது அது வந்து கரெக்டாக வந்துட்டு நான் 2 இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்துட்டேன்னா இந்த இடம் வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நான் வந்து சென்னையிலே நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் போய் வெளியூர் மறுபடியும் போய் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டால் பதில் வந்துட்டு வந்துருச்சுன்னா விட்டுருணும். அது வந்து நான் அதுக்கிட்ட சோதனை பண்ணுறது அப்படின்றது கூடாது. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, நமக்கு வந்து 12 இடத்துக்கு பற்றி இங்கே வந்துட்டதுனால லக்னத்துக்கு 2 இடத்துல வந்ததுனால நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு 2 இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் எல்லாமே வந்துடுது. அப்போ வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஓகே அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு செலவு பண்ணி அங்கே போய் வந்துட்டுனாக்கா செட் ஆகாமல் அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா வந்துட்டு மறு டாக்டர்கிட்ட போய் பார்க்கறதுக்குள்ள இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ எத்தனை நேரம் ஆச்சு பாருங்கள். நம்ம இந்த இங்கே சென்னையில் பார்த்துக்கலாமா, ஒரே கேள்வி. சென்னைகளை பார்த்துக்கலாமா பார்த்துக்க வேண்டாமா அப்படின்றது ஒரே கேள்வி. அப்போ என்ன, நமக்கு வந்துட்டு அழைச்சதுக்கு அழைச்சல் மிச்சம், பணத்துக்கு பணம் மிச்சம். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நமக்கு வந்துட்டு மற்ற மாத்திரையை சாப்பிட்டு மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கி ஒரு வழி ஆகி அதுக்கப்புறமா வேறு டாக்டர்கிட்ட போகிறத விட இது வந்து நமக்கு வந்து ஓகே அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, அடுத்த பிரசன்னம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ அடுத்தபடியாக நான் சொல்கிற பிரசன்னம் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்துட்டு பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா எப்போவுமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், அது 1000 கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போகிறோம். ஓகேண்ணா, யாரும் கடன் வாங்காத ஆளே கிடையாது. ஆனால் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு வந்துட்டு ஆனால் நெசத்துக்கு கண்டிப்பாக அவசியமாக தேவை, ஆனால் இப்போ நம்ம கடன் வாங்கி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒருத்தர் நம்ம நண்பர் சொல்கிறாரு இவங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம், கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்துட்டுனா கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்துட்டேன்னா அந்த நபர்கிட்ட கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமா. இப்போது நல்லா எடுத்துக்கோங்க, கடன் கொடுக்குறவங்க நல்லவங்களும் இருப்பாங்க, கடன் கொடுக்குறவங்க ரவுடியாகவும் இருப்பாங்க. கடன் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட உயிரை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு பிரச்சனையாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டுனாக்கா கேட்குற நேரத்தில் கடன் கிடச்சி கொடுத்தேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே பிராணாவஸ்தையாக போயிடும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்வி இல்லைனாலும் கடன் அவர்கிட்ட போய் வாங்க போகிறேன், ஓகே அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்துட்டுனாக்கா ஏதோ ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்தை எடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த லக்னத்தை எடுத்துப்போம். இப்போது இதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் வந்துட்டு கடன் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ கடன் கொடுக்கக்கூடியவங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யார் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். லக்னத்திற்கு வந்து 6 இடம் அப்படின்றத வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்க. அப்போ அந்த இடத்துல யார் வந்திருக்கா, சனி வந்திருக்கிறா. சனி வந்தது மட்டுமல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர நிலையில் இருக்குது. வக்ரம் என்னன்னா கோபம். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து சொல்லுவோம்ல வக்ர புத்தி இருக்குது இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்து லக்னத்துக்கு 6 இடத்துல வந்து சனி வக்ர நிலையில் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்ககிட்ட வாங்கினா சனி இல்லையா, அப்போ வந்துட்டு ஏன்டா உன்னை பார்த்தன்னு இருக்கு, எனக்கு பெரிய சனிங்கடா நீ
அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட போய் மாட்டின்ட்டீங்க அப்படின்னா இவங்ககிட்டேருந்து வெளியில் வர முடியாது. சில பேர் என்ன பண்ணுவோம், வட்டி கம்மின்னு வந்துட்டு உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம இது பண்ணோன்னா அதை மீட்டர் வட்டி ஆக்கிடுவோம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டேன்னா அவன் நீங்கள் முதல் கொடுத்து முடியறதுக்குள்ளே உங்களோட ஆயுஷே முடிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருவான். அப்போ அவங்ககிட்டேருந்து வந்துட்டு எப்பட்றா வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுப்பீங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி கொடுக்குற தொல்லை தான் அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே, அப்போ என்ன கேள்விக்கு உண்டான பதில் அப்படி பார்க்கும்போது, 1, 2, 3, 4, 5, 6 கூடியவன் ஆறாம் இடத்துலையே உட்காந்துருக்கிறதுனால இவன் வந்து பக்கா மோசமானவன், இவங்ககிட்ட வாங்கவே வாங்காதுங்கன்றத சொல்லிடணும். இப்போது நல்லா கவனிங்க, அவசரத்துக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து வட்டியும் கட்டிட்டு, அவங்ககிட்ட வட்டி கட்டிட்டு வந்துட்டனாக்கா வந்து வட்டிக்கு மேலே வட்டியும் கட்டிட்டு ஒரு வாட்டி கொடுக்குறோன்னா அவங்ககிட்ட உதயம் வாங்கிக்கிட்டு அவமானத்தை பட்டுக்கிட்டு இதுக்கிறத விட இப்போ வந்து ஒத்த செகண்டில் தெரிஞ்சு போச்சா வாங்க வேணாம் வேண்டாம் அப்படின்றது, இது வந்து நமக்கு நிறைய காப்பாற்றுங்க. ஏன்னா நம்மளோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி பிரசன்னம் அப்படின்றது அப்படியே நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம். இப்போ அடுத்த கேள்வி அப்படின்றது வந்து இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு திருமண நாள் அப்படின்றத நம்ம வந்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு திருமண நாள் வைக்கிறோம், இந்த திருமண நாள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார்த்திகை மாதத்தில் ஒரு திருமணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டுனாக்கா லக்னம் தான் எல்லாத்துக்கும் மெயின், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்போது லக்னம் அப்படின்றது ஒரு மீன லக்னம் அப்படின்றத வந்து போடுவோம். ஓகே, இப்போ வந்து கல்யாணம் வைக்கலாமா அப்படின்றது வந்து கேள்வி, கல்யாணம் வைக்கலாமா இதை வந்து நம்ம ஏழாம் இடத்தையும் எடுத்துக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து லக்னத்தையும் எடுத்துக்கூடாது. இப்போ வந்துட்டுனாக்கா மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்துட்டுனாக்கா வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறோம். அப்போ வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கார்த்திகையில் வந்துட்டுனாக்கா வந்து எந்தெந்த கிரகங்கள் உட்காந்துருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு இது வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இப்போ வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல வருதுன்னு வச்சிங்களா கார்த்திகை, இதுதான் வந்துட்டு மாதம். அப்போது இவங்க கேட்குற கேள்வி என்ன, கார்த்திகை மாதத்தில் கல்யாணம் வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போது இதிலேருந்து கணக்கு பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதாம் இடத்தினுடைய கேள்வி அவங்க வந்து கேட்டிருக்கிறதுனால கார்த்திகை மாதம் கல்யாணம் வைக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்தது வந்து மீன லக்னம். ஓகேங்களா, அவங்க வந்து மீன லக்னத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ மீன லக்னத்தில் கேட்கும்போது இதுவே ஒரு ஐப்பசி மாதம் அப்படின்னா இங்கே வந்திருக்கும், எட்டாம் இடத்துல வந்திருக்கும். அப்போ என்ன சொல்லணும், எட்டில் வந்து மாந்தி இருக்குது, நீங்கள் கேட்ட மாதத்தில் வந்து மாந்தி வந்துட்டுன்னா அந்த இடத்துல இருக்குது, அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா அது மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வரலாம், இல்லைனா பையனுக்கு பிரச்சனை வரலாம், உடம்புக்கு வரலாம், இல்லைனா உயிருக்கே வரலாம், இல்லைனா அந்த மண்டபத்தில் எதனா அசம்பாவிதங்கள் ஆகலாம் அப்படின்றத சொல்லணும். இப்போ நல்லா ஈஸியாக கவனிச்சிங்க. இப்போ கேட்டது என்னவோ வந்துட்டுனாக்கா கார்த்திகை மாதம் கல்யாணம் பண்ணலாமா, இது வந்துட்டுனாக்கா மேஷம்தான் எப்போவுமே சித்திரை, சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. அப்போ இந்த லக்னத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது நேராக கணக்கு பண்ணோம்னா 9 இடம், எப்பவுமே 9 வந்து நல்ல இடம், 5, 9, 11 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடம் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரியா, இப்போ வந்துட்டுனா ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐயா அடுத்த கேள்வி, அடுத்தபடியாக இப்போ வந்துட்டேனாக்கா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இப்போ வந்துட்டேனாக்கா வந்து நாம் கட்டிக்க போகிற பொண்ணு நல்ல கேரக்டரா அப்படின்றதும், நம்ம கட்டிக்க போகிற பையன் நல்ல கேரக்டரா அப்படின்றதும் ரெண்டும் ஒரு பெரிய குழப்பம். அப்போது நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது நாம் தான் லக்னம் அப்படின்றத எடுத்துக்கங்க. இது நீங்கள் பெண்கள் பார்த்தாலும் உங்களோட லக்னம்ன்றது அதுதான், ஆண்கள் பார்த்தாலும் லக்னன்றது அதுதான், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா, இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு வந்துட்டு
விருச்சிக லக்னம் பார்ப்போம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்துட்டோம், எப்போவுமே நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு, நம்ம கட்டிக்க போகிற பையன் எதுவாக இருந்தாலும் ஏழு தான், ஓகேங்களா. லக்னன்றது நாம் நம்ம இதுவே வந்துடுனாக்கா வந்து லக்னன்றது வந்துடுனாக்கா வந்து பையன், அதேமாதிரி வந்து பொண்ணுன்னாலும் வந்து லக்னம் தான் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்போது இதனுடைய கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் விருச்சிகம், விருச்சிகத்துக்கு வந்துடுனாக்கா ஏழாம் இடம். ஏழாம் இடம் பார்க்கும்போது ஏழுலேருந்து நல்லா கவனிங்க, ஏழுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்த வந்துட்டோம்னா கவனிக்கணும், ஓகேங்களா. நாலுக்கு பத்து அப்படின்றத வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா, சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு, அப்போ ரெண்டு கிரகங்கள் இருக்கு. இப்போ அவங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டுனாக்கா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து கல்யாணம் பண்ணாக்கா அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது லக்னத்திற்கு ஏழு, ஏழுக்கு நாலு அப்படின்னு பார்க்கும்போது கேரக்டர், அப்போ வந்து சூரியன் நல்ல கேரக்டர் தான், புதனும் நல்ல கேரக்டர் தான். இதில் வந்துட்டு ஏதாவது வந்து தப்பான கிரகங்கள், ராகுவோ சனியோ இல்லை வந்துட்டுனாக்கா வந்து மற்ற கிரகங்கள் மாந்தி ஏந்தி வந்தாக்க கேரக்டர்ஸ் தானும் ஒஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன வந்திருக்கு, ஹானஸ்டான ஒரு சூரியன் வந்திருக்கு. சூரியன் பொறுத்தவரையிலே வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டுனாக்கா சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் செயல்படணுன்றத சூரியன் பொறுத்தவரையிலையும் கரெக்டானது. அதேமாதிரி புதன் அப்படின்றது வந்து அறிவானது, யார் என்ன பேசினாலும் தன்னுடைய கேரக்டர் அப்படின்றது வந்து நான் தன்னுடைய கேரக்டர் பொறுத்தவரையிலையும் அது வந்து கரெக்டாக ஜெனூனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம், ஓகே. அடுத்த கேள்வி அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்துட்டுனாக்கா வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து ரொம்ப பிரச்சனை. நம்ம வந்துட்டுனாக்கா வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து குலதெய்வத்திற்கு செஞ்சியும் கூட அது வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுதா பண்ணலையானே தெரியாது, என்னடா இப்படி வந்து பெரிய தலைவேதனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல அமைப்புகள்லாம் இருக்கும். அப்போது இந்த குலதெய்வத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து உதாரணத்துக்கு நானே அப்படின்றத வச்சிங்களேன், நான் தான் லக்னம், நான் தான் கேட்குறேன் அப்படின்றத வச்சுங்க. இப்போ வந்துட்டுனாக்கா என்ன லக்னம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கும்பலக்னம் போடலாம், ஓகேங்களா. ஒரு கும்பலக்னம் போடலாம், கும்பலக்னம் போட்டுட்டு குலதெய்வம், தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்றது வந்து ஐந்தாம் இடம், தெரியாத குலதெய்வம் அப்படின்றது நான்காம் இடம். அப்போ எனக்கு வந்துட்டேனாக்கா குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னா தான் நமக்கு அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பல பிரசனங்கள், அது சூத்திரங்கள் இதெல்லாம் நிறைய ப்ராசஸ், ரெண்டு நாள் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது எந்த ஊரில் இருக்குது, என்ன பேரில் இருக்குது, என்ன வழியில் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஐந்தாம் இடம் தான் இப்போ. இப்போனா இப்போ நாங்கள் கேட்குறது என்ன, என்னோடய குலதெய்வம் நான் வழிபடுறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு எனக்கா வந்து அது வழி நல்லது நல்லதா நல்லது இல்லையா அப்படின்றத கேட்குறோம். இப்போது இந்த லக்னத்திற்கு வந்து ஐந்துக்குரியவன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடம் அப்படி பார்க்கும்போது ஐந்தில் செவ்வாய் இருக்கார் பார்த்துங்க, அதை எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. இந்த ஐந்துக்குரியவன் எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா, கரெக்டாக வந்துட்டுனா ஐந்துக்குரியவர் ஏழில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஏழுலேருந்து பார்க்கும்போது லக்னத்தை வந்துட்டு இங்கே வந்துட்டுனாக்கா வந்து பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லக்னத்துக்கு ஏழில் வந்துட்டு இருக்கிறதுனால ஐந்துக்குரிய குலதெய்வத்தினுடைய கிரகம் ஏழில் உட்காந்து கரெக்டாக வந்துட்டு லக்னத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக குலதெய்வம் அனுகிரகத்தில் தான் இருக்குன்றது சொல்லிட்டுருந்தேன். அப்போ நான் வந்துட்டேன்னா நல்லா இல்லையே அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணம் ஊன் சுழி தான் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஊன் சுழி தான் அப்படின்றது இல்லை, ஏன் அப்படின்னா நீ ஒழுங்காக குலதெய்வத்தை வந்து இது வணங்கியிருக்க மாட்டேன், குலதெய்வத்திற்கு என்ன முறையோ அதை செஞ்சுருக்க மாட்டேன், குலதெய்வம் வந்துட்டுனாக்கா எப்போவுமே வந்துட்டுனாக்கா நீ போயிட்டு அவசரம் அவசரமாக வந்துட்டு பண்ணிட்டு வருவேன். அப்போது ஒரு குலதெய்வத்திற்குன்னு வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முறை ஒன்று இருக்குது,
நான் சுடு தண்ணியை காதில் காலில் ஊற்றுற கதையாக ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா ஓடி வந்துடக்கூடாது. குலதெய்வத்திற்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுவும் என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குலதெய்வத்தினுடைய இதை கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ குலதெய்வம் ரெண்டு இது போயிடுச்சு. போயிருக்கேன் குலதெய்வம் ஒன்று போயிருக்கு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு பிரச்சனை பண்ணுறாங்க. கடன் போச்சு, அது அதுக்கு அதை முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்ததுங்களா, கணத்திற்கு வந்து ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்ர நிலையில் இருக்குது. அப்போ வந்து என்னன்னாக்கா வக்ர நிலை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பொண்ணோட கேரக்டர், அதை கட்டிங்க போகிற பொண்ணை வந்து கேரக்டர் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க வந்துட்டேனாக்கா குலதெய்வம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து லக்னன்றது யார், நானுன்னு வச்சுங்க. அப்போ வந்து நான் தான் வந்து குலதெய்வத்தை கரெக்டாக வந்து வழிபடலை, நான் தான் குலதெய்வத்தை பார்க்க மறந்துட்டேன், நான் தான் வந்துட்டேன், என்னால் தான் அங்கே வந்து நான் குலதெய்வம் வேலை செய்யாமல் இருக்குது, அப்போ நான் தான் தப்பாக கும்பிட்டுருக்குறேன் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த கேள்வியும் நமக்கு வந்து பதில் கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ எல்லாருக்கும் வந்துட்டுனா ஒரு கேள்வி அப்படின்றது வந்து நான் இருந்து எனக்கு வந்து ஓகேவா, ஏன்னா வந்துட்டு எவ்வளோ வந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்து இது இருக்கிற வீடு தான், இருக்கிற வீடு வந்துட்டு நமக்கு வந்து நல்லா இருக்குமா, நமக்கு வந்து எவ்வளோ வந்தாலுமே வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட சண்டையாகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறீங்க உட்காந்து அப்படின்னா, நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா அந்த வீடு பார்க்கணும்னு தோணும். வீடு இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து கடகலக்கணம், கடகலக்கணத்திற்கு வந்து நான்காம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடம் என்பது வீடு. இப்போ நம்ம வந்துட்டு என்னாக்கா இந்த இடத்துல வந்து வீடு அப்படின்றது நமக்கு வந்து இருக்க, நம்ம வந்து வாழ்கிற வீடு நமக்கு நல்லா இருக்கா, இல்லை நமக்கு வந்து எவ்வளோ செலவு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்துல வந்து மாந்தி இருக்கிறதுனால இந்த வீட்டில் வந்துட்டுனாக்கா மாந்தின்றது என்னென்ன தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, அது வந்துட்டுனாக்கா பிரேத தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டுனா பிரேதங்கள் வந்து நடமாடக்கூடிய இடமா இருக்கும், அந்த இடத்துல கெட்ட சக்திகள் வந்து உலாவரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும், இல்லைன்னா செய்வினையினால் வந்து பாதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இருக்காதிங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி இடத்துல இருந்ததுன்னா ஒரு குடும்பத்தினோட வளர்ச்சி இருக்காது, அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அன்னோன்யங்கள் இருக்காது, எவ்வளோ காசுகள் வந்தாலும் வந்துட்டு இருக்காது, நமக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து உண்மையான அன்பும் உண்மையான வந்துட்டு ஒரு நேசமும் அந்த இடத்துல இருக்காமல் ஒரு கணவன் மனைவியினுடைய பிரிவுகள் கூட வந்துட்டு வரலாம். ஆக மொத்தத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாலாம் இடத்துல வந்து இது மாந்தி இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட வந்து பிரித்து வச்சிடும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அப்போது எப்போவுமே நமக்கு வந்து ஒரு வீடு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே அங்கங்கெல்லாம் போய் பரிகாரத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத விட நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து நம்ம இருக்கிற வீடு வந்து நல்லாயிருக்கா அப்படின்றத பார்க்குற பிரசன்ன முறை இது தான். அப்போ வந்துட்டுனாக்கா லக்னத்திற்கு நான்காம் இடத்துல மாந்தின்ற ஒரு கிரகம் இருக்கிறதுனால இது நல்ல வீடு இல்லை. அப்போ இதுக்கு எதனா ஒரு பரிகாரம் பண்ணுமா கேட்டால் பரிகாரம் செய்யாதீங்க, முதல்ல அந்த இடத்த விட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புங்க அப்படின்றது தான் தெளிவான ஒரு பதில். அடுத்தது இப்போ நம்ம வந்து எத்தனையோ தெய்வங்களை நம்ம வந்து வணங்குவோம், ஓகேங்களா, எத்தனையோ தெய்வங்களை வணங்குவோம். அப்போ வந்துட்டு என்னாக்கா தெய்வங்களை வணங்கும் போது எனக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து இந்த வீட்டை வந்துட்டு என்னாக்கா வந்துட்டு எத்தனையோ தெய்வங்களை நம்ம வந்து வணங்குவோம். அப்போ இந்த தெய்வங்கள் வணங்கும் போது நாம் வணங்குற தெய்வம் நமக்கு வந்து நல்லதாக இருக்கா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை வந்து சில பேர் வந்துட்டு ஆஞ்சநேயர் உபாசனையாக இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அம்பாள் உபாசகராக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது குரு உபாசனையில் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் என்னென்னா எவ்வளோ பேர் வந்துட்டுனாக்கா இது பண்ணாலும் கூட நம்ம வந்து வணங்குற தெய்வம் அப்படின்றது, இப்போ குலதெய்வம் அப்படின்றத எடுத்து எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தது, ஓகேங்களா, ஒரு குலத்துக்கே சேர்ந்தது. ஆனால் தனிப்பட்ட ஒரு தெய்வம்ன்றது எல்லாருமே கோயிலில் வச்சுக்கணும். இதில் வந்து உபாசன தெய்வம் அப்படின்றது தனக்கானது மட்டுமே, ஓகேங்களா, உபாசன தெய்வம் தனக்கானது மட்டுமே.
அப்போது இந்த உபாசன தெய்வம் அப்படின்றது வந்து நாம் வணங்குகிறோம். இஷ்ட தெய்வம் அப்படின்றது வந்து இஷ்டப்பட்டதை நம்ம வணங்குகிறோம். அதனால் வந்து அதெல்லாம் நமக்கு வந்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் நமக்கான உபாசன தெய்வம் நம்ம சொல்பிச்சு கேட்கும், நமக்கு என்ன நல்லது பண்ணுமோ பண்ணும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இல்லை நீங்களே, நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஆஞ்சநேயர் உபாசனாக இருக்கேன், எனக்கு வந்துட்டேன்னா அது நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, இல்லை அது எங்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி அப்படின்றது நமக்கு வரணும்னா அதில் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு லக்னத்தை போட்டுப்போம். மறுபடியும் மேஷ லக்னத்துக்கே வரும், எல்லா லக்னத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்துட்டுனாக்கா மேஷத்துலேருந்து நமக்கு வந்து 9வது இடம்தான் உபாசன தெய்வம் அப்படின்றத எடுத்துக்கணும். இதுலேருந்து கணக்கு பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து இந்த இடம். 9வது இடத்துல வந்துட்டு இருக்கிற கிரகத்தை பார்க்குறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்க்கலாம். அதேமாதிரி 9வது இடத்தாதிபதி இங்கே உட்காந்துக்கிறாரு அப்படின்றத அதுவும் பார்க்கலாம் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்துட்டுனாக்கா 9வது இடம் என்பது வந்துட்டு என்ன வந்துட்டு என்ன கிரகம் உட்காந்துருக்கு பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு ஒரு பெண் கிரகம் அப்படின்றது ஒன்று உட்காந்துருக்கு. இந்த 9வது இடத்தாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறார், ரிஷபத்தில், அதுவும் ஒரு பெண் வீடு தான் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய உபாசன தெய்வம் அப்படின்றது பெண்ணு தான் அப்படின்றது இருக்குது. சரி, எனக்கு பெண்ணு ஓகே சொல்லு, ஓகே அதில் வந்துட்டு சண்டியா, சாமுண்டியா, பிருத்திங்கிராவா, வாராகியா, பத்ரகாளியா, பேச்சியம்மாவா, ராக்காச்சி அம்மாவா, இந்த மாதிரி வந்து நிறைய தெய்வங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பார்க்கணுன்னா அது வந்து நமக்கு வந்து அஷ்டமங்கல பிரசன்னத்தின் மூலியமாக உபாசன தெய்வத்தை வந்துட்டு அழகாக வந்துட்டு எடுத்து வெளியில் கொண்டு வரலாம். ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு லக்னத்திற்கு வந்துட்டுனாக்கா 9க்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டில் உட்காந்துருக்குது. அப்போ ரெண்டில் உட்காந்துருக்குன்னா ரெண்டில் உட்காந்துருக்குது அது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்குது, சூப்பரு அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரு அப்படின்றவர் இங்கேருந்து நேராக வந்துட்டு இந்த இடத்த பார்த்தாருன்னா உங்களுக்கு அந்த உபாசன தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத எடுத்துக்கணும். ஆனால் இதில் வந்து 2வது இடத்துல உட்காந்துருக்கிறதுனால 2லேருந்து பார்க்கும்போது இதிலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 6வது இடமாகவும் இந்த இதுலேருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8வது இடமும் அமைஞ்சதுனால உங்களோட நீங்கள் வணங்குற தெய்வம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இந்த தெய்வத்தை விட்டுடுங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிடலாம். ஓகேங்களா, அப்படி தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய பிரசன்னங்கள் அப்படின்றது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு போட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து மற்றவங்க சொல்லி கொடுக்குறது வந்து ஜாதக முறை வேறு. ஓகேங்களா, நான் வந்துட்டேனாக்கா சொல்லி கொடுக்குற விதம் வேறு. நான் வந்து கிரகத்துக்கு கிரகம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம், பாவத்துக்கு பாவம், அதேமாதிரி வந்து லக்னத்திற்கு அது 8வது இடத்துல உட்காந்துருக்க, கிரகத்திற்கும் நட்சத்திரத்துக்கும் 8வது இடத்துல உட்காந்துருக்குன்னு நான் ஒரு வித்தியாசமாக சொல்லி கொடுப்பேன். அப்போ அதில் என்ன, எல்லாருமே வந்து அரைச்சமாவையே அரைச்சி வச்சுருந்தாக்கா இப்படியே பார்த்துட்ருக்கிறதுனால நிறைய ஜோதிடர்கள் வந்து தப்பு தப்பாக சொல்லி நிறைய வந்துட்டேனாக்கா ப்ரெடிக்ஷன்லாம் தப்பாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா அரைச்சமாகவே அரைச்சிக்கிறது. ஒருத்தர் வந்து புக்கு எழுதுனாங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஃபார்முலா சொன்னாங்கன்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுது. அதை வந்துட்டுனாக்கா இது கரெக்டாக, நம்ம சொன்னது கரெக்டாக அப்படின்ற அந்த ஃபார்முலாவை வந்து பார்க்குறதும் கிடையாது, அதை வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டுனா சொல்கிறதும் கிடையாது. ஓகேங்களா, அப்போ நல்லா கவனிங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது இடமாகவும் இங்கேருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 இது வந்துட்டுனாக்கா 6வது இடம் இருக்கிறதுனால இந்த குலதெய்வம் 2ல உட்காந்து அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, இப்போ நான் இந்த உபாசன தெய்வம் வணங்குறதுனால எனக்கு என்ன ஆகும்னு கேட்டால் 2வது இடத்துல உட்காந்துக்கிச்சு, தன குடும்ப வாக்கு ஸ்தானம் எல்லாம் அடிபடும். அப்போ வந்துட்டு என்னக்கா 2வது இடம் என்பது என்ன, தனத்தை கொடுக்கக்கூடியது. 2வது இடம் என்பது குடும்பத்தை கொடுக்கக்கூடியது. 2வது இடம் என்பது வாக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுவோம். அப்புறம் குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவோம். அடுத்தது வந்துட்டு என்னக்கா வந்து தனத்துக்கு கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறதுனால வந்து இப்படி இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்த கேள்விகளுக்கு போயிடலாம்.